ஜெர்மனியோட அதாரிட்டிஸ் ஜெர்மனி மிலிட்டரியை சேர்ந்த ஒரு அதிகாரியை கைது பண்ணி இருக்கிறார்கள் இவர் ஜெர்மனியினுடைய சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷனை ரைஷாவுக்கு பாஸ் பண்ணினார் என்ற குற்றச்சாட்டில் தான் கைது செய்யப்பட்டிருக்கார் இப்படி உளவு வேலை பார்த்தார்கள் என்ற கைது நடவடிக்கையானது இப்போதான் ஜெர்மனியில் இடம்பெறுதா என்று கேட்டால் கிடையாது போன வருஷமே ஜெர்மனியோட உளவுத்துறையினுடைய தலைவர் ரைஷாவோட உளவாளியாக இருக்கும் என்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டார் ஆனால் கொஞ்ச நாள் கழித்து அவர் மேல் எந்த ஒரு குற்றங்களுமே இல்லையாண்டு விடுதலை செய்யப்பட்டிருந்தார் இதே நேரத்தில் ஜெர்மனியோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ரஷ்யாவுக்கு ஆதரவாக செய்யப்படுகிறார் என்று சொல்லி அவர் மேலும் குற்றச்சாட்டானது எழும்பியிருந்தது இதனால ஜெர்மனியோட டிஃபென்ஸ் மினிஸ்டரும் தன்னுடைய பதவியில இருந்து விலகி இருந்தார் இந்த ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போரில் உளவாளிகளோட பங்களிப்பானது ரொம்பவே பெருசானதாக இருக்கு உக்ரைனுக்கு இருக்கிற ரஷ்யாவோட உளவாளிகள் உக்ரைனோட இராணுவமானது எங்கெங்கே இருக்கு உக்ரைனோட கிடங்குகள் எங்கெங்கே இருக்கு அடுத்து உக்ரைனானது எங்க தாக்குதலை மேற்கொள்ள போகிறார்கள் மேற்குள்ள நாடுகளில் இருந்து வந்த கூலிப்படையினர் எங்கெங்கே இருக்கிறார்கள் இப்படி அனைத்து தகவல்களையும் ரஷ்யாவுக்கு கொடுப்பார்கள் இதே நேரத்தில் ரஷ்யாவோட உளவாளிகள் உக்ரைனுக்கு மட்டும் இருக்க மாட்டார்கள் உக்ரைனுக்கு உதவி செய்கின்ற நாடுகளையும் இருப்பார்கள் உதாரணத்துக்கு சொல்ல அமெரிக்கா யூகே பிரான்ஸ் ஜெர்மனி போன்ற உக்ரைனுக்கு உதவி செய்கின்ற அனைத்து நாடுகளிலேயும் ரஷ்யாவோட உளவாளிகள் இருப்பார்கள் இந்த உளவாளிகள் இந்த நாடுகள் எப்படியான உதவிகளை உக்ரைனுக்கு செய்கிறார்கள் எந்த விதமான ஆயுதங்களை கொடுக்கிறார்கள் எந்தளவு ஆயுதங்களை உக்ரைனுக்கு கொடுக்கிறார்கள் தங்களுடைய ராணுவ வீரர்களை உக்ரைனுக்கு அனுப்புகிறார்களா இப்படி நிறைய தகவல்களை எடுத்து ரைசாக்கி அனுப்புவார்கள் என்னதான் மேற்குலக நாடுகள் ரைசவோட உளவாளிகளை களை எடுக்க போகிறோம் என்று சொல்லியிருந்தாலும் ரைசவோட உளவாளிகளை அவர்களால் முழுமையாக களை எடுத்து விட முடியாது அது ரைசவோட உளவாளிகள் என்று கிடையாது அது வேறு நாட்டினுடைய உளவாளிகளாக இருந்தாலும் அது அமெரிக்காவோட உளவாளிகளாக இருக்கட்டும் அல்லது ஜெர்மனியோட உளவாளிகளாக இருக்கட்டும் இப்படி வேறு நாட்டினுடைய உளவாளிகளாக இருந்தாலும் அவர்களையும் முழுமையாக களை எடுத்து விட முடியாது உதாரணத்துக்கு சொல்லப்போனால் ரைஸ்யாவில் அமெரிக்காவோட உளவாளிகள் இருப்பார்கள் ஆனால் அந்த உளவாளிகளை ரஷ்யாவில் முழுமையாக களை எடுத்து விட முடியாது ஒரு நாட்டில் உளவாளிகள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களை முழுமையாக களை எடுக்க முடியாது என்பதுதான் உண்மையாக இருக்குது அது ரைஷ்யாவாலையும் செய்ய முடியாது அமெரிக்காவாலையும் செய்ய முடியாது அவர்கள் அதற்கான நடவடிக்கையில் ஈடுபடும் போது நிறைய உளவாளிகளை கைது செய்வார்கள் ஆனால் முழுமையாக அவர்களை கைது செய்ய முடியாது என்பதுதான் உண்மையாக இருக்கின்றது அந்த அளவுக்கு உளவாளிகள் திறமையாக செய்யப்பட்டு கொண்டிருப்பார்கள் இதனால்தான் அவர்களை உளவாளிகள் என்று சொல்கிறார்கள் இப்போது ஜெர்மனிலேயும் இப்படி ஒரு உளவாளி கைது செய்யப்பட்டிருக்கக்கூடும் அவர் உண்மையிலேயே உளவாளியா என்று தெரியலை பட் இப்போது இப்படியான ஒரு கைதானது ஜெர்மனியில் இடம்பெற்றிருக்கு இதே மாதிரி ஜெர்மனியில் ரைஷாவோட உளவாளிகள் நிறைய பேர் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது ஓகே இது ஒரு பக்கம் நடந்தோன்று கேட்க ஜெர்மனியானது உக்ரைனுக்கு புதிதாக இரண்டு பேட்ரியோட ஏட் சிஸ்டத்தை கொடுக்க போனமான் அனவுன்ஸ்மெண்ட்டு செய்திருக்கிறார்கள் இப்போது ஜெர்மனியில் பொருளாதாரமானது அகழ பாதாளத்தை நோக்கி போய்க்கொண்டிருக்கு இப்படியான ஒரு சூழ்நிலையில் ஜெர்மனியானது உக்ரைனுக்கு பேட்ரியோட யாட்டு சிஸ்டத்தை கொடுக்க போறேன் என்று அனவுன்ஸ்மெண்ட்டு செய்திருப்பது கொஞ்சம் ஆச்சரியத்தை தான் இப்படி இருக்கு ஜெர்மனியில் இருக்கிற மக்கள் இதற்கு எப்படி அனுமதியை கொடுத்தார்கள் என்று தெரியல ஜெர்மனியில் ஒரு பக்கம் போராட்டமானது போய்க்கொண்டிருக்கு ஜெர்மனியானது உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது உக்ரைனுக்கு ஆயுத உதவியை செய்யக்கூடாது என்று ஆனால் அதனை மீறி ஜெர்மனியானது உக்ரைனுக்கு தொடர்ந்து ஆயுத உதவியை செய்து கொண்டு இருக்கிறார்கள் இதற்கு ஜெர்மனியில் இருக்கிற மக்கள் என்ன செய்ய போறார்கள் என்பதை நாங்கள் வெயிட் பண்ணித்தான் பார்க்க வேண்டும் இது போன்ற ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போர் பற்றிய தகவல்கள் மற்றும் முக்கியமான உலக நிகழ்வுகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பகுதிக்கு பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வையுங்கள் அப்போது தான் நாம் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும் வாங்க போய் வீடியோக்குள்ள போகலாம் நியரோட ராணுவமானது புதிய அரசாங்கத்தை உருவாக்க போறோம் என்று அனோன்ஸ் பண்ணி இருக்கிறார்கள் இதன் அடிப்படையில் புதிதாக இருபது மினி மினிஸ்டர் செலக்ட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகின்றது இதன் அலி லாமின் ஜீன் என்பவர் நியரோட பொருளாதார மற்றும் நிதி அமைச்சராக செலக்ட் பண்ணப்பட்டிருக்கார் இவர் ஏற்கனவே இருந்த அரசாங்கத்தில் அதாவது நியரில் இராணுவ புரட்சியானது ஏற்படுக்க முன்னம் இருந்த அரசாங்கத்தில் இதே பதவியில் பொருளாதார மற்றும் நிதி அமைச்சராக இருந்திருக்கார் நியரோட டிஃபென்ஸ் மினிஸ்டரான சலிப்பு மோடி நியர் ஆயுதப் படைகளின் தலைமை அதிகாரியாக மாற்றப்பட்டிருக்கார் இவர் நியரில் ஏற்பட்ட இராணுவ புரட்சியில் முக்கியமான அதி தலைவராக இருந்தது மட்டுமில்லாமல் யுனைடெட் அரப் எமிரேட்டினுடைய முன்னாள் தூதுவராகவும் மாலி மற்றும் பொர்க்குணோம் பசவினுடைய பேச்சுவார்த்தையாளராகவும் இருந்திருக்கார் நியரோட இராணுவமானது பிரான்சோடு ஆதிக்கம் இல்லாத புதிய ஒரு அரசை உருவாக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களோட முயற்சியானது வெற்றி அளிக்கும் என்பதை நாங்கள் பண்ணித்தான் பார்க்க வேண்டும் ஏனென்றால் ஈகோவாஸ் அமைப்பானது இப்போ வேணாலும் நியர் போர் தொடுக்கலாம் என்ற ஒரு போர் பதட்டமானது நிலவி வருகின்றது இதனை இந்த போரையும் இவர்கள் தடுத்தாகணும் அதே நேரத்தில் புதிய அரசாங்கத்தை எந்த ஒரு நாட்டினுடைய தலையீடும் இல்லாமல் புதிய ஒரு அரசாங்கத்தை நேரில் உருவாக்கி ஆகணும் இப்படி நிறைய பிரச்சனைகளை தாண்டித்தான் இவர்கள் இந்த புதிய அரசாங்கத்தை உருவாக்கணும் அப்படி மட்டும் நேரானது செய்தார்கள் என்றால் அது ஆப்பிரிக்க நாடுகளில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு புரட்சியாக இருக்கும் ரஷ்யாவோடு தலைநகரமான மாஸ்கோவில் இருந்த இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு அருகில் மிகப்பெரிய வடிப்பானதை பட்டு தீப்பற்றி எரிய ஆரம்பிச்சிருக்கு இந்த வடிப்பானதை படுவதற்கு முன்னம் வானத்தில் இருந்த ஒரு பொருளானது விழுந்துதான் இந்த சொல்லப்படுகின்றது அது ட்ரோனாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு ஆனா இந்த செய்தியானது இன்னுமே உறுதி செய்யப்படையில இதே நேரத்தில் ரஷ்யா தரப்பில் இருந்து இந்த தீயை நாங்கள் முழுமையாக அணைத்து விட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதே நேரத்தில் இரவு வேளையில் கெலுக்கா மாஸ்கோ செவிட்ட போல் பகுதியில் உக்ரைனானது ட்ரோன் தாக்குதலை செய்ய ட்ரை பண்ணியிருக்கிறார்கள் என்றும் ஆனால் அந்த ட்ரோன்களை நாங்கள் சப்ரஸ் பண்ணிட்டோம் என்று ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியானது சொல்லியிருக்கிறார்கள் சரி உக்ரைனோட ட்ரோன் தாக்குதலால் தான் மாஸ்கோவில் இருந்து இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டுக்கு அருகில் மிகப்பெரிய வெடிப்பானது ஏற்பட்டிருந்தது என்றால் இதற்கு ரஷ்யாவானது கண்டிப்பாக மிகப்பெரிய பதிலடி தாக்குதலை உக்ரைன் மீது செய்வார்கள் ஏனென்றால் இவ்வளவு நாளுமே உக்ரைன் ஆனது மோஸ்கோ மீது ட்ரோன் தாக்குதலை செய்து தான் இருக்கிறார்கள் ஆனால் இதனால ரஷ்யாக்கு சின்ன சின்ன செய்தங்கள் தான் ஏற்பட்டு கொண்டிருந்தது ஆனால் இப்போது மோஸ்கோ பகுதியில் மேற்பெரிய வெடிப்பானது ஏற்பட்டிருக்கு இதனால் மோஸ்கோவில் இருக்கிற மக்களும் ரஷ்ய மக்களும் பதற ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த வடிப்புக்கு உக்ரைன் தான் காரணமாக இருந்தார்கள் என்றால் ரஷ்யவானது கண்டிப்பாக மேற்பெரிய ஒரு பதிலடி தாக்குதலை உக்ரைன் மீது செய்தாகணும் அப்படி செய்தால் மட்டும்தான் ரஷ்ய மக்கள்கிட்ட மக்கள்கிட்ட இருக்கிற பதற்றமானது குறையும் அப்படி ரஷ்யமான இந்த தாக்குதலை செய்யாட்டி ரஷ்ய மக்களின் ரஷ்ய அரசாங்கத்துக்கு எதிராக திசை திரும்பக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த தாக்குதலுக்கு உக்ரைனானது காரணம் இல்லாட்டி உக்ரைனானது தப்பித்து விடுவார்கள் அதுவே இந்த தாக்குதலுக்கு உக்ரைன் தான் காரணமாக இருந்தார்கள் என்றால் கண்டிப்பாக ரஷ்யவானது உக்ரைனை சிதைத்து விடுவார்கள் இதே நேரத்தில் உக்ரைனானது மோஸ்கோ மீது ட்ரோன் தாக்குதலை செய்கிறார்கள் ரஷ்ய இலக்க ட்ரோன் தாக்குதலை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஆகவே ரஷ்யாவானது இந்த ட்ரோன் தாக்குதலை கட்டுப்படுத்தி ஆகணும் ஏனென்றால் ஒரு நாட்டினுடைய தலைநகரத்தின் மீது இப்படி தொடர்ந்து ட்ரோன் தாக்குதல்கள் இடம்பெறுவது அந்த நாட்டினுடைய பாதுகாப்பானது ரொம்ப வீக்காக இருக்கு என்பதை வழிகாட்டுவதாக இருக்கு ஆகவே ரைஷவானது இந்த ட்ரோன் தாக்குதலை தடுத்து நிறுத்தினால் மட்டும்தான் இந்த ஒரு குற்றச்சாட்டில் இந்து வெளியே வர முடியும் நியரில் இருக்கின்ற உறுதியற்ற நிலைமையை ரைஷாவோட வேக்னா குழுவானது தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்று அமெரிக்காவோட ஸ்டேட் செக்ரட்டரியாக இருக்கிற அந்தோனி புலிங்கன் அவர்கள் குற்றஞ்சாட்டி இருக்க ரைஷா இந்த சூழ்நிலையை தங்களுக்கு சாதமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அது தவறான விஷயம் நீங்கள் சொல்கிறீங்கள் சரி ஓகே இது தவறான விஷயம் வைத்துக் வைத்துக்கொள்வோம் அமெரிக்கா ஜோகே பிரான்ஸ் போன்ற மேற்குலக நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகளில் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய ஆதிக்கத்தை ஆப்பிரிக்க நாடுகளில் ஏற்படுத்தி அங்கே இருக்கிற வளங்களை தொடர்ந்து சுரண்டிக்கொண்டு கொண்டு இருக்கிறீங்களே இது தவறான விஷயம் கிடையாதா நீங்கள் செய்தால் சரி அதுவே ரஷ்யவானது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஆப்பிரிக்க நாடுகளில் நுழைவது தவறு என்று சொல்கிறீங்கள் இது என்ன நியாயம் என்று எனக்கு தெரியலை ரஷ்யாவோட வேக்கனா குழுவானதையும் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு போகிறார்கள் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு உதவி செய்வதைக் காண்டித்தான் அங்கே பாதுகாப்பை தான் அவர்கள் போகிறார்கள் அதுக்காண்டி வேக்கன குழுவானது நல்லவர்கள் என்று நான் சொல்லலை அவர்கள் அப்படி போட்டு அங்கே இருக்கிற சுரங்கங்களாக இருக்கட்டும் தங்க சுரங்கமாக இருக்கட்டும் யுரேனிய சுரங்கமாக இருக்கட்டும் அதில் இருந்து வருகின்ற லாபத்தில் இருபத்தஞ்சி சதவீதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் ஆனால் மேற்குலக நாடுகள் ஆப்பிரிக்க நாடுகளில் என்ன செய்கிறீர்கள் அங்கே இருக்கிற வளங்களை சுரண்டி எடுத்து அதில் இருந்து வருகின்ற லாபத்தில் ஒரு அஞ்சு சதவீதத்தை மட்டும்தான் ஆப்பிரிக்க நாடுகளுக்கு கொடுக்குறீங்கள் மீது தொண்ணூற்றி சதவீதத்தை நீங்களே திருடி கொண்டு போகிறீங்கள் ஆனால் வேக்னா குழுவானது அப்படி செய்யலையே வருகின்ற லாபத்தில் இருபத்தஞ்சி சதவீதமான லாபத்தை தான் வேகினா குழுவானது எடுக்கிறார்கள் அதுக்கு பதிலாக அந்த சுரங்கங்களை பாதுகாப்பு பாதுகாக்கிற நடவடிக்கையில் வேக்னா குழுவானது ஈடுபடுகிறார்கள் மீதி எழுபத்தஞ்சு சதவீதமான லாபத்தை அவர்கள் அப்படியே ஆப்பிரிக்க நாடுகளுக்கு கொடுக்கிறார்கள் உங்களோட மேற்குலக நாடுகளோட ஒப்படைக்க வேக்னா குழுவானது எவ்வளவோ பரவாயில்லை போல தான் இருக்குது ஆகவே மேற்குலக நாடுகள் செய்கிற தவறை விட வேக்னா குழுவானது பெருசா அந்த விதமான தவறையும் செய்து விடையில ஆகவே மேற்குலக நாடுகள் செய்கிற தவறை பற்றி நாங்கள் ஏதாவது கேள்வி கேட்டால் ஏதாவது பதில் சொல்வார்களா என்று கேட்டால் அவர்கள் பதில் சொல்லவே மாட்டார்கள் இதில் இருந்து மேற்குலக நாடுகள் செய்கிறது சரியா அல்லது வேக்னா குழுவே மேற்குலக நாடுகளுக்கு பரவாயில்லை என்று உங்களுக்கு தோணுதா என்பதை பற்றிய உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க அமெரிக்காவானது உக்ரைனுக்கு கிளஸ்டர் குண்டுகளை கொடுத்திருந்தார்கள் அந்த கிளஸ்டர் குண்டுகளை உக்ரைனானது எங்கெங்க பயன்படுத்தினார்கள் எவ்வளவு பயன்படுத்தினார்கள் எந்த டார்கெட்டுக்கு எதிராக பயன்படுத்தினார்கள் இப்போது எவ்வளவு கிளஸ்டர் குண்டுகள் இருக்கு இதனால் ரஷ்யா சேதங்களானது இப்படி என்பதற்கான முழுமையான ரிப்போர்ட்டையும் அதாவது முதலாவது ரிப்போர்ட்டை அமெரிக்காக்கு உக்ரைனானது கொடுத்திருக்கிறார்கள் என்று ஆனது செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள் அப்படியென்றால் உக்ரைனானது இந்த கிளஸ்டர் குண்டுகளை பயன்படுத்தி டொனஸ் பகுதியில் இருந்த மக்கள் மீது தாக்குதலை நடத்தியிருந்தார்களே அதனை பற்றி குறிப்பிட்டு இருக்கிறார்களா என்று கேட்டால் அதனை பற்றி அவர்கள் எப்படி குறிப்பிடுவார்கள் அதனை பற்றி கட்டாயம் அவர்கள் குறிப்பிட்டிருக்க மாட்டார்கள் அமெரிக்காவானது உக்ரைனுக்கு கிளஸ்டர் குண்டுகளை கொடுப்பதற்கான முடிவு எடுத்தபோது நிறைய நாடுகள் இதற்கு எதிர்ப்பை தெரிவித்திருந்தார்கள் யூகே பிரான்ஸ் ஜெர்மனி போன்ற நிறைய நாடுகள் அமெரிக்காவானது உக்ரைனுக்கு கிளஸ்டர் குண்டுகளை கொடுப்பதற்கு எதிர்ப்பை தெரிவித்திருந்தார்கள் ஏனென்றால் நிறைய நாடுகளில் ஐநா சபியானது இந்த கிளஸ்டர் குண்டுகளானது தடை செய்யப்பட்டிருந்தது இப்படியான ஒரு கிளஸ்டர் குண்டை உக்ரைனுக்கு கொடுக்கக்கூடாது என்று தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்திருந்தார்கள் ஆனால் அமெரிக்க தரப்பிலிருந்து என்ன சொன்னார்கள் உக்ரைனிட்ட வேற குண்டுகளே கிடையாது உக்ரைனுக்கு கொடுக்கறதுக்கு எங்கள்கிட்ட வேறு குண்டுகள் கிடையாது தான் நாங்கள் இந்த குண்டுகளை உக்ரைனுக்கு கொடுக்குறோம் என்று சொல்லியிருந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் உக்ரைனுக்கு இந்த கிளஸ்டர் குண்டுகளை கொடுக்கக்க முன்னம் அமெரிக்காவானது உக்ரைன்கிட்ட ஒரு நிபந்தனையை முன்வைத்திருந்தார்கள் அதாவது இந்த கிளஸ்டர் குண்டுகளை பயன்படுத்தி மக்கள் மீது எந்த விதமான தாக்குதலையும் செய்யக்கூடாது என்ற நிபந்தனையை அமெரிக்காவானது உக்ரைனுக்கு முன்வைத்திருந்தார்கள் உக்ரைனுக்கு உக்ரைனும் அதற்கு சரி என்று சொல்லித்தான் அமெரிக்காட்டையும் இந்த இந்த கிளஸ்டர் குண்டுகளை வாங்கியிருந்தார்கள் ஆனால் உக்ரைனானது டொனஸ் பகுதியில் இந்த கிளஸ்டர் குண்டுகளை பயன்படுத்தி பல தடவை தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறார்கள் அதுவும் மக்கள் இருக்கின்ற பகுதி மீது உக்ரைனானது இந்த கிளஸ்டர் குண்டுகளை பயன்படுத்தி மிகப்பெரிய தாக்குதலை செய்திருக்கிறார்கள் ஆனால் இதனை பற்றி மேற்குள்ள நாடுகளும் அமெரிக்காவும் கேள்வி கேட்பார்களா என்று கேட்டால் கட்டாயமே அவர்கள் கேள்வி கேட்க மாட்டார்கள் அமெரிக்காவானது உக்ரைனுக்கு கிளஸ்டர் குண்டுகளை கொடுத்ததே போர்க்குற்றம் அதிலே உக்ரைனானது இந்த கிளஸ்டர் குண்டுகளை பயன்படுத்தி மக்கள் இருக்கின்ற பகுதி மீது தாக்குதலை நடத்தியது அடுத்த போர்க்குற்றம் இந்த போர்க்குற்றங்களை பற்றி ஐநா சபையானது விசாரணைகளை மேற்கொள்வார்களா என்று கேட்டால் அவர்கள் இதனை போர்க்குற்றம் என்றே சொல்ல மாட்டார்கள் உக்ரைன் தன்னை தற்பாதத்து கொண்டு இருக்கிறார்கள் என்றுதான் சொல்வார்கள் இதென்ன நியாயம் என்று தெரியல இதுவே ரஷ்யாவானது இந்த கிளஸ்டர் குண்டுகளை பயன்படுத்தி இருந்தார்கள் என்றால் இதனை போர்க்குற்றம் என்று சொல்லி ஐநா சபையானது ரஷ்யாக்கு எதிரான கண்டனங்களை முன்வைத்திருப்பார்கள் ஆனால் ரஷ்யா செய்தால் தப்பு உக்ரைன் செய்தால் தப்பில்லை என்பதுதான் இப்போது நியாயமாக இருக்கின்றது இதே நேரத்தில் உக்ரைனானது இந்த கிளஸ்டர் குண்டுகளை ரஷ்யாவுக்கு எதிராக பயன்படுத்தி உக்ரைனுக்கு ஏதாவது முன்னேற்றமானது ஏற்பட்டதா என்று கேட்டால் உக்ரைனுக்கு எந்த விதமான முன்னேற்றமும் ஏற்படல அதற்கான எந்த விதமான செய்தியாலும் வழிவரையில ஆனால் உக்ரைனானது இந்த கிளஸ்டர் குண்டுகளை டோனஸ் பகுதியில் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதற்கான ஒரு செய்தி மட்டுமே ரொம்ப வைரலாக போயிருந்தது இதே நேரத்தில் உக்ரைனானது இந்த கிளஸ்டர் குண்டுகளை பயன்படுத்துவதன் மூலம் ரைஸர் இராணுவத்துக்கு சில இழப்புகள் ஏற்பட்டிருக்கு அதுக்கு பதிலடி கொடுக்குற வகையில் ரைஸர் இராணுவம் உக்ரைனுக்கு எதிராக இந்த கிளஸ்டர் குண்டுகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள் இதனால் உக்ரைன் இராணுவத்துக்கும் இழப்புகள் ஏற்பட்டிருக்கு இப்படி இந்த கிளஸ்டர் குண்டுகளால் இரண்டு தரப்புக்கும் இழப்புகள் ஏற்பட்டிருக்கே ஒழிய மற்றும்படி உக்ரைனுக்கு இந்த கிளஸ்டர் குண்டுகளால் முன்னேற்றமானது கிடைக்கல ஆகவே உக்ரைனுக்கு இந்த கிளஸ்டர் குண்டுகள் கிடை கிடைச்சதால எந்த ஒரு பயனுமே இல்லை என்றுதான் சொல்ல முடியும் இஞ்சரோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பானது இருக்கென்று ஐரோப்பியத்தோட ஸ்போக் பெர்சனாக இருக்கின்ற பீட்டர் ஸ்டானோ சொல்லியிருக்கார் மேலும் அவர் என்ன சொல்லியிருக்கார் என்றால் ஈகோவாஸ் அமைப்பானது எடுக்கின்ற இன்னொரு முடிவாக இருந்தாலும் அது உடனடியாக நடைமுறைப்படுத்தப்படும் நியரில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷனை காண்டி ஈகோவாஸ் எடுக்கின்ற இன்னொரு முடிவாக இருந்தாலும் இன்னொரு நடவடிக்கையாக இருந்தாலும் அதுக்கு ஐரோப்பியமானது ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டை கொடுப்போம் என்று சொல்லியிருக்கார் என்றால் ஈகோவாஸ் அமைப்பானது நியர் மேலே இராணுவ நடவடிக்கையில் ஈடுபட்டாலும் அதுக்கு ஐரோப்பியன்றியமானது சப்போர்ட்டை கொடுக்க போறீங்கள் அதாவது ஒரு நாடு மற்ற நாட்டு மீது போரை தொடுப்பது என்று சொல்லி நீங்கள் ஐரோப்பியமானது சப்போர்ட்டை கொடுக்க அப்படி என்றால் ரைசவானது உக்ரைன் மீது போரை தொடுத்ததை மட்டுமே தப்பென்று சொல்லி ரஷ்யாக்கு எதிராக கண்டனங்களை முன்வைத்து

இதே மாதிரியான ஒரு நடவடிக்கையை தான் இப்போது ஈகோவாஸானது நியர்மெயிலையும் செய்ய போகிறார்கள் அது சரியான ரசீல் செய்தால் தவறு என்று சொல்கிறீர்கள் இதென்ன நியாயமண்ட எனக்கு தெரியலை ஐரோப்பியத்துக்கு ஒரு விஷயம் நடந்தாகணும் ஐரோப்பிய இன்றியத்துக்கு ஒரு விஷயமானது தேவைப்படுது என்றால் ஐரோப்பியமானது சட்டத்தை மீறி என்ன வேணாலும் செய்யலாம் அது சரி அதுமே மற்ற நாட்டுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டு மற்ற நாடு ஏதாவது ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டாலும் அது தவறான விஷயம் அவர்கள் சட்டத்தை மீறுகிறார்கள் என்று சொல்லி ஓடோடு போய் அவர்களுக்கு எதிராக பொருளாதார தடைகளை போடுவீங்கள் இதுதான் ஐரோப்பிய இன்றியத்தில் கர்த்தனுடைய நியாயமாக இருக்கின்றது இதுக்கு பேர் நியாயம் கிடையாது இதற்கு பேர் சர்வதிகாரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சட்டத்தை மாற்றிக்கொண்டு இருக்கிறீர்கள் ஒரு சட்டமானது இருந்தது என்றால் அது அனைவருக்குமே சமமானதாக இருக்கணும் ரைசாக்கு ஒரு சட்டம் ஐரோப்பிய ஒரு சட்டம் என்று இருக்கக்கூடாது ஐரோப்பிய ஒன்றியம் அந்த சட்டத்தை மீறினாலும் தவறுதான் ரைசா அந்த சட்டத்தை மீறினாலும் தவறுதான் என்றுதான் இருக்கணும் அதை விட்டுட்டு ரைசா செய்தா மட்டும் அந்த சட்டமானது சரியான சட்டமாக இருக்கும் எங்களுக்கு ஒரு தேவையானது வரும்போது அதாவது ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு ஒரு தேவையானது வரும்போது அந்த சட்டத்தை நாங்கள் மாற்றி என்று ஒரு நியாயமற்ற ஒரு செயலாகி இருக்கு ஆகவே இந்த ஒரு விஷயத்தில் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய நியாய தர்மமானது எப்படி இருக்கு என்பது வெளிப்படையாக தெரிகின்றது இனி ஒன்றியமானது நியாய தர்மத்தை பாதுகாக்க போகிறோம் என்று சொன்னார்கள் என்றால் கண்டிப்பாக இதனை கேட்பவர்களுக்கு சிரிப்பு தான் வரும் இதனை பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே கொமெண்ட் பண்ணுங்க உக்ரைனுக்கு அமைதியானதை போடணும் என்றால் உக்ரைனானது தங்களுடைய விரோத போக்கையும் ரஷ்யா உக்ரைன் செய்கின்ற தீவிரவாத அட்டாக்கையும் நிறுத்தணும் என்று ரஷ்யாவோட டெபிட்டி பாரின் மினிஸ்டர் சொல்லியிருக்கார் இதனைத்தான் நாங்களும் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கோம் சவுதி அரேபியாவில அமைதி பேச்சுவார்த்தையானது இப்படம் போது உக்ரைனானது ரஷ்யா எல்லைக்குள்ளேயே ட்ரோன் தாக்குதலை செய்திருந்தார்கள் அது மட்டுமில்லாமல் கருங்கடலில் இருந்த ரஷ்யாவோட கப்பல் மீது உக்ரைனானது தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள் அப்போதே நாங்கள் சொல்லியிருந்தோம் சவுதி அரேபியாவில் அமைதி பேச்சுவார்த்தையானது இடம்பெற போது இப்படி இருக்கையில் உக்ரைனானது இப்படியான தாக்குதலை மேற்கொண்டார்கள் என்றால் அந்த அமைதி பேச்சுவார்த்தையானது எப்படி வெற்றி அளிக்கும் இதே நேரத்தில் உக்ரைனானது ரஷ்யா எல்லைக்கு ட்ரோன் தாக்குதலை செய்து ரஷ்யாவை சுரண்டிவிட்டால் எப்படி உக்ரைனுக்கு அமைதியானது இப்படம் ரஷ்யாவானது இதற்கு பதிலடி கொடுக்கிறேன் என்ற பெயரில் உக்ரைனுக்கு தொடர்ந்து தான் செய்து கொண்டு இருப்பார்கள் இப்படி உக்ரைனானது தொடர்ந்து ரஷ்யா தாக்குதலை மேற்கொள்வதால இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் அமைதி பேச்சுவார்த்தையானது இடம்பெற போவது கிடையாது இதே நேரத்தில் சவுதி அரேபியாவில் நடந்த அமைதி பேச்சுவார்த்தையில் ரஷ்யாவுக்கு அழைப்பானது விடுக்கப்படையில் இப்படி அமைதி பேச்சுவார்த்தைக்கு ரஷ்யாவுக்கு அழைப்பானது விடுக்கப்படாமல் தான் சவுதி அரேபியாவில் அமைதி பேச்சுவார்த்தையானது இடம்பெற்றது இப்படி அமைதி பேச்சுவார்த்தையானது இடம்பெற்று எப்படி வெற்றி அளிக்கும் என்று யோகித்தார்கள் என்றுதான் எனக்கு தெரியலை ஆகவே சவுதி அரேபியாவில் நடந்த அமைதி பேச்சுவார்த்தையில் எந்த ஒரு முடிவுமே எடுக்கப்படவில்லை என்ற செய்தியானது வெளிவந்திருக்கு இதே நேரத்தில் இந்த ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போரில் அமைதி பேச்சுவார்த்தையானது இப்படணும் என்றால் இரண்டு நாட்டில் ஏதாவது ஒரு நாடானது விட்டு கொடுத்தாகணும் ஒன்றில் உக்ரைனானது விட்டுக் கொடுக்கணும் அல்லது ரஷ்யாவானது விட்டுக் கொடுக்கணும் ஆனால் இதில் இரண்டு தரப்பில் இருந்துமே ஜேர்மியை விட்டுக் கொடுக்குற முடிவுக்கு வரையில இரண்டு நாடுகளுமே தொடர்ந்து மாறி மாறி அடிப்படுகிறார்களே ஒளிய ஜேர்மியம் விட்டுக் கொடுக்குற நிலைக்கு இன்னுமே வரையில இப்படி என்றால் இப்படி இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் அமைதி பேச்சுவார்த்தையானது இப்படும் இப்போதைக்கு இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் அமைதி பேச்சுவார்த்தையானது இப்பட போறது கிடையாது அமெரிக்காவோட பைடன் அரசாங்கமானது உக்ரைனுக்கு புதிதாக பில்லியன் டாலர்ஸ் பொறுமதியான ஈடுபக்கேஜை கொடுப்பதற்கு அது மிலிட்டரி எய்டு பேக்கேஜாக இருக்கட்டும் அல்லது மற்ற உதவிகளாக இருக்கட்டும் அந்த ஈடுபக்கேஜை கொடுப்பதற்கான முடிவை இன்றைய தினம் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு என்று ரிப்போர்ட் பண்ணி இருக்கிறார்கள் அமெரிக்கா இப்போதான் இருநூறு மில்லியன் பொறுமதியான மிலிட்டரி ஈடுபக்கேஜை உக்ரைனுக்கு கொடுத்திருந்தீங்க அதுக்கிடையில் அடுத்த மிலிட்டரி மிலிட்டரி எய்டு பேக்கேஜா அந்த அளவுக்கு அமெரிக்காட்ட பணம் கொட்டி கிடக்குன்னு சரி ஓகே பைடன் அவர்கள்ட்ட ஒரே ஒரு கேள்விதான் இப்படி உங்கள்கிட்ட பணமானது கொட்டி கிடக்கல்லோ அப்புறம் என்னத்துக்கு வட்டி வீதத்தை அதிகப்படுத்தி இருந்தீங்கள் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவானது தொடர்ந்து உக்ரைனுக்கு ஆயுத உதவிகளை செய்யக்கூடாதுண்டு அமெரிக்காவோட மக்களையும் ரோட்டில் இறங்கி போராட ஆரம்பிச்சிருக்கிறார்கள் உங்கள்கிட்ட தானே அதிகளவான பணமானது இருக்கு அப்புறமே இந்த இரண்டு விஷயமானது அமெரிக்காவோட இடம்பெறுகின்றது அதனை கொஞ்சம் பைடன் அவர்களை நீங்கள் கொஞ்சம் விளங்கப்படுத்தினா நல்லா இருக்கும் அது சரி நீங்கள் உங்களுடைய சொந்த பணத்தை உக்ரைனுக்கு கொடுக்க தானே அமெரிக்க மக்களோட டெக்ஸ் பணத்தை எடுத்து தானே உக்ரைனுக்கு ஆயுத உதவி என்ற பெயரில் தொடர்ந்து கொடுத்து கொண்டு இதுவே உங்களுடைய சொந்த பணத்தில் இருந்து இப்படி எடுத்து கொடுத்துருப்பீங்களா அமெரிக்க மக்களுக்கு கேடு கெட்டாலும் பரவாயில்லை ஆனால் உக்ரைன் ஆனது வெற்றி பெற்று ஆகணும் இதை கண்டித்தான அமெரிக்க மக்களோட டக்ஸ் பணத்தை எடுத்து இப்படி வேறு வேறு இறைச்சி கொண்டு இருக்கிறீர்கள் ஆனால் ஒன்று மட்டும் என்னால் சொல்ல முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நடக்க போகிற பிரசிடென்ட் எலெக்ஷனில் கண்டிப்பாக ஜோ பைடன் ஆகிய நீங்கள் வெற்றி பெற போகிறது கிடையாது அதனை மட்டும் என்னால் அடித்து சொல்ல முடியும் அடுத்ததாக அமெரிக்கா வாழ்ந்து சீனாவோட டெக்னாலஜி செக்டரில் முதலீடு செய்வதை லிமிட் பண்ணி இருப்பது சீனாவை ஏமாற்றம் அடைய செய்திருக்கின்றும் சீனா தங்களுடைய உரிமைகள் மற்றும் இன்ட்ரஸ்ட் பாதுகாப்போம் என்று அமெரிக்காவுக்கான சீனா தூதர் சொல்லியிருக்கார் அமெரிக்கா வானது சீனாக்கு எதிராக நிறைய தடைகளை போட்டிருக்கிறார்கள் யாருமே சீனாவுக்கு சிப்புக்களை ஏற்றுமதி செய்யக்கூடாது சிப்புக்களை எப்படி உற்பத்தி செய்வதற்கான டெக்னாலஜியை கூட யாருமே சீனாக்கு ஏற்றுமதி செய்யக்கூடாது என்று நிறைய தடைகளை அமெரிக்காவானது போட்டிருக்கிறார்கள் இப்படி அமெரிக்காவானது இன்னதான் சீனாக்கு எதிராக தடைகளை போற்றிருந்தாலும் சீனா நினைச்சால் அமெரிக்காவை பழிவாங்க முடியும் ஏனென்றால் சீனாவானது நிறைய முதலீடுகளை அமெரிக்காவில் செய்து வைத்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவினுடைய நிறைய போண்டு பத்திரங்களை சீனாவானது வாங்கி வைத்திருக்கிறார்கள் அதனைத்தையுமே சீனாவானது ரிலீஸ் பண்ணிட்டு அமெரிக்காவில் முதலீடு செய்த அனைத்து முதலீடையும் சீனவானந்து திரும்ப பெற்றுக்கொண்டார்கள் என்றால் அமெரிக்காவோட பொருளாதாரமானது அகல பாதாளத்தில் போய் நிற்கும் ஆனால் சீனாவானது இப்போ வரையுமே அந்த முடிவை எடுக்காமல் இருக்கிறார்கள் ஆகியவை இதில் இந்த என்ன தெரியுது என்றால் சீனாவானது சரியான ஒரு வாய்ப்புக்காண்டி வெயிட் பண்ணி இருக்காங்க அந்த வாய்ப்பானது வரும்போது சீனாவானது அமெரிக்காட்ட இருந்து வாங்கிய பாண்டு பத்திரமாக இருக்கட்டும் அதனை முதலீடு ரிலீஸ் செய்வார்கள் அதுக்கு பிறகு சீனா அமெரிக்காவில் முதலீடு செய்த முதலீட்டை திரும்ப பெற்றுக்கொள்வார்கள் இதனால் அமெரிக்காவோட பொருளாதாரமானது வீழ்ச்சியை நோக்கி போகும் ஆகியவை இதனை சீனாவானது எப்போது செய்வார்கள் என்றால் சீனா அப்போது தைவானை அட்டாக் பண்ணுகிறார்களோ அப்போது அமெரிக்காவுக்கு எதிராக இதனை செய்வார்கள் அப்படி அப்பைக்க செய்யும்போது தான் அமெரிக்காவோட பொருளாதாரமானது அகல பாதளத்தை நோக்கி போகும் இதனால் அமெரிக்காவானது சீனாவுக்கு எதிராக போர் செய்வதை பற்றி யோசிப்பார்கள் இந்த வாய்ப்புக்காண்டித்தான் சீனாவானது வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் இதனை பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க இதுபோன்ற ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான பற்றிய தகவல்கள் மற்றும் முக்கியமான உலக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பகுதேக பெல் அக்கானும் கிளிக் பண்ணி வையுங்கள்